இன்னைக்கு வந்து நம்ம வந்து புளிப்பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். காரக்குடி ஸ்பெஷல் புளிப்பணியாரம். அதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம், கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கோம், பச்சை மிளகாய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து ஆயில் ஊற்றி கொதிக்க விட்டுருக்கேன். அதில் வந்து கடுகு உள்ள பருப்பு போட்டுடலாம். அது பொரிஞ்சிருச்சு, நம்ம வந்து வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் கூடவே போட்டுக்கோங்க, அப்படி தான் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் போட்டாச்சு, வெங்காயம் கொஞ்சம் வதங்கினாலே நம்ம வந்து பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டுடலாம். பச்சை மிளகாய் போட்டு, பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கணும், குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டாச்சு, நல்லா. நீங்கள் வந்து இட்லி மாவு எடுத்துக்கலாம். இட்லி மாவு எடுத்துக்கிட்டு இட்லி, அந்த இட்லி மாவு பதத்துக்கே வச்சுக்க வேண்டியதுதான். வீட்டில் இருக்க மாவு உங்களுக்கு போதும், தனியாகவே இதுக்குன்னு நம்ம வந்து ஆட்டி நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இட்லி மாவே, நம்ம வீட்டில் இருக்க இட்லி மாவே எடுத்துக்கலாம். நம்ம வதக்கிட்டு நம்ம இது கொட்டிட வேண்டியதுதான். நல்லா வாசமாக இருக்கும் இந்த பணியாரம், புளி பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் வாசமாக இருக்கும். காரக்குடியெல்லாம் அப்படி தான் செய்வாங்க, ஆட்சியெல்லாம் அந்த மாதிரி தான் செய்வாங்க. வெங்காயத்தில் நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன், ஏன்னா அந்த அதுலேயும் உப்பு இருக்கும். நம்ம இட்லி மாவுலேயும் கண்டிப்பாக உப்பு போட்டிருப்போம். நம்ம இந்த வெங்காயத்தில் கொஞ்சம் சாடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம் உப்பு. இதுக்கு வந்து சக்கரை தொட்டுக்கிட்டும் ஜீரி தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம். சட்னி தேங்காய் சட்னி அரைச்சிக்கிட்டும் சாப்பிட்லாம். இன்றைக்கி நாங்கள் தேங்காய் சட்னி செஞ்சுருக்கோம், எப்படின்னு சொல்லலாம். சும்மாவே சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வதங்க வேண்டியதில்லை, நம்ம இந்த பதத்துக்கு வதங்கினா போதும். நம்ம வந்து இப்போ மாவில் கொட்டிடலாம். அதை மாவில் கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா கலந்தாச்சு, நம்ம வந்து புளிப்பணியாரம் செஞ்சிட வேண்டியதுதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பணியாரம் தான் அது. குழந்தைங்க கேட்டால் உடனே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். வீட்டில் மாவு மட்டும் இருந்தால் போதும், இட்லி மாவு மட்டும் இருந்தால் போதும். வீட்டில் புளிப்பணியாரம் செட்டி வச்சுட்டேன், அது ஹீட் ஆனதும் நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடு வந்ததும் நம்ம பணியாரம் ஊற்றிட வேண்டியதுதான். பணியாரம் ஊற்றுறேன், ரொம்ப நிறையா ஊற்றாதீங்க. இப்போ அதுக்கு ஊற்றலாம், திருப்பி விட்டுறலாம். இந்த சின்ன ஸ்பூனோ இல்லை அந்த மாதிரி வந்து ஒரு மரக்கரண்டியோ நீங்கள் வச்சுக்கோங்க. இது நாய் ஷீட்டை கண்டு மரக்கரண்டி வச்சுக்கிறது நல்லது. பணியாரம் ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். சூப்பரான புளி பணியாரம் ரெடி, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பிள்ளைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான புளி பணியாரம்.